வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் ஒரு மணி சேவிங் பிளான்ங்க. இந்த மணி சேவிங் பிளான் நம்ம எத்தனை நாள் பண்ண போகிறோம், எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்க போகிறோம், அண்ட் என்ன மெத்தடில் சேவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மணி சேவிங் ஐடியாஸ், சேலஞ்சஸ், கோல் சேவிங் பிளான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்க்கான, சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்க்கான போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸு, பேங்கோட ஃபிக்ஸட் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டும் கொடுங்க. அப்புறம் தொடர்ந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம மணி சேவிங் பிளான் பண்ண போகிறோம். இந்த மணி சேவிங் பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேலஞ்ச் மாதிரி ஒரு 6 மந்த்ஸ் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ரெகுலராக நம்மளோட இன்கமில் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட டிஃபால்ட் சேவிங்ஸ், பேசிக் சேவிங்ஸ். இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட லாங் டேர்ம் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு, அதாவது உங்களோட குழந்தைங்களோட படிப்புக்கு, கல்யாணத்துக்கு, உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு, இந்த மாதிரியான லாங் டேர்ம் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கான சேவிங்ஸை நம்ம முதல்ல எடுத்து வச்சிடணும். ஸோ நம்மளோட வருமானத்தில் முதல்ல அந்த சேவிங்ஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இதை எடுத்து முடிச்சுட்டு மீதி இருக்கிற பணத்தில் தான் நம்மளோட மந்த்லி எக்ஸ்பென்சஸே நம்ம பார்க்கணும். ஏன்னா நமக்கு நம்ம சேமிப்பு கரையாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து நம்ம எடுத்துருக்கணும். பிகாஸ் நமக்கு டாக்டர் ஹாஸ்பிட்டல்னு போனாலே பல ஆயிரங்களும் லட்சங்களும் நமக்கு செலவாகுது. ஸோ நம்ம கஷ்டப்பட்டு சேமிக்கிற பணத்தை வீணாக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த லாங் டேர்ம் சேவிங்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்யூச்சருக்கு, பிகாஸ் நம்ம இப்போ ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறோம், சம்பளம் வாங்குறோம், அதை வச்சே நம்மளால சமாளிக்க முடியல அப்படிங்கிறப்ப ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஃபியூச்சர்ல இருக்கிறப்ப அப்போ நம்ம நிறைய எக்ஸ்பென்சஸை மீட் பண்ண வேண்டி வரும். ஸோ அதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் நம்ம இப்பவே சூஸ் பண்ணி லாங் டேர்மாக சேவ் பண்ண ஆரம்பிச்சிடணும். அண்ட் மீதி இருக்கிற பணத்தில் நீங்கள் உங்களோட எக்ஸ்பென்சஸை பாருங்க. என்னோட சம்பளமே மிக குறைவு அப்படின்னு நினைக்கிறவங்க கூடுதலாக ஏதாவது பார்ட் டைம் ஜாப்ஸ் பாருங்க. இப்போ ஹஸ்பண்ட் மட்டும் வேலை செய்கிறாருன்னா ஒய்ஃப் வந்து இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது பார்ட் டைம் ஜாப்ஸோ இல்லை வீட்டிலேருந்தே ஹோம் பேஸ்டு ஜாப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வேலை செஞ்சீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நமக்கு இன்கம் கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ சம்பளம் குறைவாக இருக்குன்னு சேமிக்காமல் விட்டுறாதீங்க. சம்பளத்தை எப்படி அதிகப்படுத்தணுன்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட வரவுக்குள்ள செலவுகளை வச்சிங்கன்னா கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கும். அது இல்லாமல் இருந்தாலே நம்மளால் நிறைய பணத்தை வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக என்ன பிளான் பண்ணுமோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான பட்ஜெட் போடணும். ஸோ பட்ஜெட் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் நம்ம கிட்ட எவ்வளோ பணம் வருது, அதில் நமக்கு என்னென்ன செலவுகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எழுதுனீங்கன்னாலே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். அண்டு அதை பிளான் பண்ணுங்கள். பிளான் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதேபடியே நம்ம எக்ஸிக்யூட்டும் பண்ணணும். சும்மா நம்ம பட்ஜெட் பிளான் பண்ணிவிட்டு அதை வந்து நடைமுறைப்படுத்தலை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு சேவிங்ஸும் பண்ண முடியாது. ஸோ பிளான் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அண்டு மந்த்லி எக்ஸ்பென்சஸ் மீதி இருக்கிற பணத்தில் செய்யணும்னு சொல்லியிருந்தாலே அதில் இந்த மாதிரியான அடிஷ்னல் சேவிங்ஸ் பண்ணுங்கள். இந்த அடிஷ்னல் சேவிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கானதாக இருக்கும். நான் நிறைய வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்க பெண்கள் சேவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் நான் இன்றைக்கி சொல்ல போகிறது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். பிகாஸ் ஆண்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான சில கோல்ஸ் இருக்கும், ஒரு ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் இருக்கும், அச்சீவ் பண்ணும், இந்த இதை வாங்கணும், இந்த பொருளை வாங்கணும், இந்த கேட்ஜெட் வாங்கணும், இல்லை இந்த மாதிரி ட்ரிப் போகணும், ஏதாவது ஒரு ஆசை இருக்கும். ஸோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ லேடிஸ் தான் பண்ணணும் இல்லை, ஜென்ஸும் கூட நீங்கள் உங்களுக்கான செலவில் அந்த பணத்தை வந்து நீங்கள் மிச்சப்படுத்தி எடுத்து வைக்கலாம். அண்ட் நம்ம செலவுலேருந்து மிச்சப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல நம்ம செய்கிற செலவுகளை வந்து பார்த்திங்கன்னா டெய்லி எழுதி வைக்கணும். அது எழுதி வச்சோம் அப்படின்னா தான் தேவையில்லாத செலவுகளை நம்ம குறைக்க முடியும் அண்ட் நிறைய பணத்தை மிச்சப்படுத்த முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஷார்ட் டேர்ம் மணி சேவிங் பிளான் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம், அதாவது 180 டேஸ் நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம் நம்மளோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு எப்படி நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ 1 இயரில் வந்து 12 மந்த்ஸ் இருக்குது. நம்ம வந்து 6 மந்த்ஸ் தான் வந்து இந்த சேவிங் பிளான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ 6 மாதத்துலன்றப்போ 180 டேஸ். ஸோ அந்த 6 மாதம் நம்ம எப்படி சேவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ஆவரேஜாக ஒவ்வொரு மாதமும் 30 நாள் அப்படிங்கிற கணக்கில் எடுத்திருக்கேன். ஸோ 180 டேஸ் ஃபஸ்ட்டு மந்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 100 ரூபா நீங்கள் சேவ் பண்ணுங்கள். நீங்கள் ஜென்ஸ் லேடிஸ் எல்லாருமே வந்து சேவ் பண்ணலாம். இப்போ வேலைக்கு போகிற ஆண்கள் கூட நீங்கள் உங்களுக்கான செலவுக்காக வச்சுருக்கிற பணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த பணத்தை வந்து மிச்சப்படுத்தி அதை சேவ் பண்ணி எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற காசு உங்களோட செலவுகளை நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு மாதம் அந்த ஃபஸ்ட் மந்த் 30 டேஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் 100 ரூபா நீங்கள் எடுத்து வைங்க. ஸோ அந்த மாதிரி 30 நாள் முதல் மாதத்தில் இருக்க 30 நாளும் நீங்கள் 100 ரூபா டெய்லி எடுத்து வச்சிங்கன்னா அந்த மாதம் மட்டும் உங்களால் 3000 ரூபா சேமிக்க முடியும். அண்ட் செகண்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 ரூபா கூடுதலாக நம்ம ஒவ்வொரு நாளும் 120 ரூபா சேமிக்கிறோம். ஸோ ஒரு நாளைக்கு 120 ரூபான்னு 30 நாள் நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே சேவ் பண்ணால் அந்த செகண்ட் மந்த் வந்து நமக்கு 3600 ரூபீஸ் வந்து கிடைக்கும். அண்ட் தேர்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 20 ரூபீஸ் ஆட் பண்ணி ஒரு நாளைக்கு 140 ரூபா நம்ம சேவ் பண்ணுறோம். இந்த மாதிரி 140 ரூபா வந்து 30 நாளும் சேவ் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதம் முடிவில் பார்த்திங்கன்னா உங்ககிட்ட 4200 ரூபா இருக்கும். அண்ட் ஃபோர்த் மந்த் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 20 ரூபீஸ் ஆட் பண்ணி ஒரு நாளைக்கு 160 ரூபா சேவ் பண்ணுங்கள். அந்த மாதிரி சேவ் பண்ணிங்கன்னா 30 நாளில் உங்களுக்கு 4800 ரூபா இருக்கும். அண்ட் ஃபிஃப்த் மந்த் வந்து இன்னொரு 20 ரூபீஸ் ஆட் பண்ணி ஒரு நாளைக்கு 180 ரூபா சேமிக்கிறோம். ஸோ 30 நாளும் அதே மாதிரியே 180 ரூபா சேமித்தோன்னா அந்த மாதம் முடிவில் நம்மக்கிட்ட 5400 ரூபா வந்து சேவ் பண்ணியிருப்போம். அண்டு கடைசியாக 6வது மாதம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 200 ரூபா நம்ம எடுத்து வைக்கிறோம். ஸோ 200 ரூபான்னு எடுத்து வைக்கிறப்ப 30 நாள் நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா 6000 ரூபீஸ் வந்து நம்ம அந்த மாதத்தில் சேவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம 6 மாதமும் நம்ம 100 ரூபாயில் ஆரம்பிக்கிறோம். 20 ரூபா ஒவ்வொரு மாதமும் ஆட் பண்ணி அந்த பணத்தை வந்து டெய்லி எடுத்து வைக்கிறோம். ஸோ அப்படி எடுத்து வச்சோம் அப்படின்னா 6 மாதத்தில் நம்மக்கிட்ட 27,000 ரூபீஸ் வந்து இருக்கும். ஸோ 6 மாதத்தில் 27,000 ரூபா நம்ம சேமிக்க முடியும். ஸோ நீங்கள் ஜென்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கிற காசு இந்த மாதிரி மிச்சப்படுத்துறீங்கன்னா பல்காக ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு செலவு ஏற்படும் போது இந்த பணம் வந்து உதவியாக இருக்கும். ஸோ இந்த 6 மாதத்தில் 27,000 ரூபா இது உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியுதுங்கிறப்ப ஒரு வருஷத்தில் இன்னொரு 6 மாதமும் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். அப்போது நம்ம 1 இயரில் பார்த்திங்கன்னா 54,000 ரூபா வரைக்கும் சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணுறப்ப நம்மளோட தேவையில்லாத செலவுகளை நம்மளே வந்து குறைச்சிக்க முடியும். ஜென்ஸ் கூட நம்ம இப்போ வெளியில் போகிறீங்க அப்படிங்கிறப்ப ஏதாவது ஒரு செலவு தேவையில்லாமல் நம்மளே செஞ்சுருவோம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி சேவிங் ஹேபிட் இருந்ததுன்னா உங்களாலேயும் நிறைய பணத்தை வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து நீங்கள் இந்த மாதிரி சேமிச்சிங்க, செலவுகளை குறைச்சிங்க அப்படின்னா நிறைய பணத்தை உங்களால் மிச்சப்படுத்த முடியும். அண்டு நிறைய கோல்ஸ் உங்களால் அச்சீவ் பண்ணவும் முடியும். ஸோ இந்த மாதிரி சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், சேவ் பண்ணுறதை இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அப்போ நம்மளோட பணம் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஒன்று கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் 6 மாதத்தில் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க லேடிஸ் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து அந்த காசில் வந்து அட்லீஸ்ட் மினிமம் வந்து ஒரு 5 கிராம் கோல்டாவது வாங்க முடியும், கோல்டு காயின் வாங்க முடியும். அண்ட் அப்படி இல்லைன்னா எஃப்டியில் ஜென்ஸ் எல்லாருமே லேடிஸும் ஜென்ஸும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இது 6 மாதத்தில் நம்ம சேமிக்கிற பணம். ஸோ நீங்கள் வந்து கோல்டு வந்து வாங்கினீங்கன்னா ஒரு 5 கிராம்ஸ் வரைக்கும் கோல்டு வாங்க முடியும். அப்படி இல்லைனா அந்த பணத்தை நம்ம எஃப்டியில் போடலாம். 6 மாதம் முடிஞ்சப்புறமா இது 27,000 ரூபாய் இருக்குன்னா எஃப்டியில் போடலாம். எஃப்டியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து பேங்க்லலாம் இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி மந்த்லியோ குவார்ட்டர்லியோ நமக்கு ஒரு அமௌண்ட் வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்கம்மை வந்து நம்ம அதிகப்படுத்துறதுக்கு கூட இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பணம் வந்து அதிகமாகும். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த மணி சேவிங் பிளான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.